முதல்ல வந்து இந்த படத்தோட டைரக்டர் கருணாகரன் பற்றி பேசிட்டு அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்கள். கர்ணா வந்து சசி, கர்ணா, பாலசேகர் சார், பாலாசார், அப்புறம் எங்கள் சர்க்கிளில் இருந்த எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர். நாங்கள்லாம் தமிழில் படம் பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ முருகதாஸ் இங்கே எங்களுக்கு ஈக்குவலாக எங்களை தாண்டி கூட சொல்லலாம் பவர்ஃபுல்லாக அங்கே வந்து எல்லா ஹீரோவும் விரும்பக்கூடிய மிக சூப்பரான ஒரு டைரக்டருங்க. அவர் எப்போதையும் ஆனந்தமலைன்னு ஒரு படம், அதான் முதல் படம். நானும் என்னுடைய திருமணமாகி போய் முதல் முதல்ல பார்த்த ஒரு படமும் அந்த ஆனந்தமலை படம் தான். அந்த படம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் எடிட்டிங் ரூமில் வந்து பார்ப்பேன் கர்ணாவை வந்து விஜய் சார் எடிட்டிங் ரூமில் வச்சு. அப்போ வந்து அவர் வேற ஒரு படத்துக்காக எடிட்டிங் வந்திருப்பார், நான் வந்து வேற ஒரு படத்துக்காக வந்திருப்பேன். அந்த விஜய் சார் எடிட்டிங் ரூமில் தான் மீட் பண்ணுவோம். சடனாக ஒரு தடவை வந்து நான் உன்னிடத்தினை கொடுத்து ஒர்க் பண்ணுறப்போ ஒரு கிரவுண்டில் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு மணல் வந்து ஒரு லைட் சோர்ஸில் ஒரு மணல் மேலேருந்து போட்டு மரத்து மேலேருந்து ஒரு நல்ல ஒரு லைட்டிங்கில் ஏதோ ஒரு ஷார்ட்டு யாரோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து விக்ரம சார் கேட்டார், யார் யாரு என்ன படம் ஷூட்டிங் தெரியல, பார்க்கறது நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே நான் போய் அங்கே என்ன போய் பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஷூட்டிங்கில் வச்சு கர்ணாவை பார்க்குறேன். எனக்கும் அவருக்கான அந்த எடிட்டிங் ரூமில் இருந்தது, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தா ஒரு நாள் எடிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தெலுங்கு படம் முடிச்சுட்டு ஒரு கார் அப்படி பாஸ் ஆகி போச்சு, உள்ளே கார் ஓடி போகிறதால பார்த்தா கர்ணா போயிருந்தார். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சதே இருக்கப்போ தான் நம்மளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி ஷூட்டிங் எடுப்போம், அவர் மணல் போகிற மாதிரி நம்மளும் ஒரு லைட் போட்டு என்றைக்கிட எடுப்போங்கிற ஒரு ட்ரீம் இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்குவோம் ட்ரீம் இருக்கும். சடனாக போய் தெலுங்கில் போய் பெரிய ஹிட் அந்த படம், அந்த ஆனந்தமலையின் படம். அதுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய படங்கள். அதுக்கப்புறம் அவர் பண்ண முக்கியமான படங்கள் வந்து உல்லாசங்க உற்சாகங்க, நியூ பேஸ் வச்சுட்டு பெரிய ஹிட்டாச்சு. அதுக்கு பிறகு பிரபாஸ் வச்சு ஒரு படம், அதுவும் பெரிய ஹிட்டு. அதை தொடர்ந்து இந்த படம். இந்த படத்துடைய ஹீரோவுடைய படத்தை வந்து ராமன் படத்தை நான் ஒரு படம் பார்த்ததில்லை, நேரடியாகவும் நான் பார்த்ததில்லை. சமீபத்தில் கர்ணா ஷூட்டிங் வந்து அங்கே நடந்துட்டுங்கன்னு சொன்னோடனே செட்டில் தமிழ்லாம் இருக்கு, தமிழ்னாவும் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு கர்ணா ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், அதுக்கப்புறம் அங்கே தமிழ்னாவும் இருக்காங்க, கண்டிப்பாக போகணும்னு சொல்லி போனேன். பார்த்தா கலக்கிட்டு இருக்கு அப்படி கர்ணா ஸ்பாட்டில், ரொம்ப உற்சாகமாக எல்லாரையுமே. என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு அது. அனுகாஷன், தமன்னா, மேக்ஸிமம் பார்த்தா என் செட்டில் யாராக இருப்பாங்களோ எல்லாருமே இருந்தாங்க. கொஞ்சம் பக்கத்தில் கர்ணா வந்து மேக்ஸிமம் வந்து தமன்னாவும் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, உங்களுடைய மாதிரி அவர் எனர்ஜியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி இருக்காரு, அவருடைய ஒர்க்கெல்லாம் உங்களை விட ஒர்க் பண்ணும்போது இருக்கிற ஃபீல் இருக்குன்னு சொல்லி சொன்னார். கர்ணா கதை சொல்கிறது வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும், சொன்ன கதையும் மேக்ஸிமம் அதை வந்து 90% எடுக்க ட்ரை பண்ணுவார், அதுக்கு உண்மையாக இருப்பார். என்ன விஷயங்கள் படித்தாலும் பேசினாலும் இங்கே நல்ல ஒரு எனர்ஜியாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலும் உடனே சசிக்கு கர்ணாவுக்கு உங்களுக்கு பேசணும்னு எனக்கு தோணும். கர்ணாவும் அந்த மாதிரி தான், சமீபத்தில் இப்படி ஒரு புக்கு படித்தேன் அதை வாங்கி படிங்கன்னு சொல்லுவார். கொஞ்சம் இலக்கியம், நல்ல ஒரு கமர்சியல் தேட்டர் மூடு தெரிஞ்ச ஒரு மிக சரியான ஒரு டைரக்டர் கையில் ராம் வந்து தமிழுக்கு அறிமுகமாவார். ஒரு தமிழும் தெலுங்கும் ரெண்டும் அந்த சினிமாவும் தெரிஞ்ச ஒருத்தர் இந்த படத்தை பண்ணுறதுல ப்ளஸ் என்னென்னா இந்த டைட்டில், இங்கே எப்படி இந்த லெட்டரிங் பேட்டர்ன் இருக்கணும், இந்த மூடு எப்படி இருக்கணும், அது எல்லாமே முழுமையாக தெரிஞ்ச ஒரு டைரக்டர் பண்ணும்போது அதோடைய நல்லா இருக்கும் அந்த ரீச். ராம் வந்து நேரடியாக அன்னைக்கு பார்த்தேன், அவரை வந்து ஸ்க்ரீனில் இப்போ பார்க்குறப்ப தான் தெரியுது என்ன எனர்ஜின்னு சொல்லி. பார்த்தா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பையன் மாதிரி இருக்காரு, ஆனால் படத்தில் பார்த்தா பின்பிங்க சூப்பர், எனக்கு பெரிய ஒரு எனர்ஜி எனக்கு தொத்துனுச்சு. அந்த ராம் வந்து இங்கே ராமுடைய வரவு தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கியமான வரவாக இருக்குன்னு நான் வந்து வாழ்த்துறேன். அவரை இந்த மேடையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன், ப்ளீஸ் ராம் வாங்க மேடைக்கு வாங்க. இங்கே தமிழில் மிக சிறப்பான ஒரு பேஸ் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். அதுக்கு என் சார்பாகவும் என்னுடைய விஷயமாகவும் நம்ம கன்சர்ன் மூலமாகவும் என்னென்ன பண்ண முடியுமோ 100% பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் தமிழ் தெலுங்கில் ராம் வச்சு கண்டிப்பாக சரியான ஒரு படம் பண்ணுவோம். குறிப்பாக மதன் கார்கி சமீபத்தில் வந்து அவ்வளோ எனர்ஜியான சாங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு தமிழில் வந்து யுகபாரதி, முத்துக்குமார் ரொம்ப பிடிச்ச, அறிவுமதி என்ன இப்படி ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கவிஞர்கள் மாதிரி கார்கியும் இப்போ வந்து எப்படா நம்ம படத்தில் எழுத ஓகேவும் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இயக்கத்தை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கருணாகரன், முருகதாஸ், கௌதம் மேனன்,
என்னை சேர்த்துக்கலாம். லிங்கசாமி, சசி, பாலசக்திவேல் சார், இன்னும் எங்களுடைய சரியான நண்பர்கள் பண்ற எல்லா வரிசையிலையும் எங்களையும் ஏறி மீச்சு அடிச்சு தூக்கிட்டு மேலே போகணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். கருணாகரன் வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசாக இருக்கலாம். 90s வந்து எண்டில் வந்து எடிட்டிங்கில் தான் எனக்கும் லிங்கசாமி மாதிரி கருணாகரன் பழக்கமானார். எப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். விஜயன் சாரோட எடிட்டிங் ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங் ரிப்போர்ட்டை சுற்றி ஒரு சின்ன கூட்டம் வரும். ஏன்னா அது ரிப்போர்ட்டை பார்த்து எல்லாமே எடிட்டிங் ரிப்போர்ட்டை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா, சரி நானும் கிட்ட போய் பார்த்தேன், கிட்ட பார்த்தோன்னு தெரிஞ்சது. அதில் வந்து எடிட்டிங் ரிப்போர்ட்டில் வந்து காதல் தேசம் படத்தோட எடிட்டிங் ரிப்போர்ட்டு, தபு, வினித், அப்பாஸ் இவங்க எல்லாத்தையுமே எல்லாம் நாங்களாம் எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுவோம். அவர் படமாக வரைஞ்சி வச்சுருக்காரு அப்படி தபு அழுகிற மாதிரி. சும்மா ஷூட்டிங்கில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்போம் நமக்கு தெரியும். ஃபாஸ்ட்டாக எழுதுறதே நம்ம எழுதுறதே நமக்கு புரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் வந்து டிராயிங் பண்ணியிருக்காருன்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் அந்த எடிட்டிங் ரிப்போர்ட்டுக்கே அவ்வளோ பெரிய ஃபேன். அதுக்கப்புறம் தான் யார் இது எழுதுனதுன்னா மாதிரி வரைஞ்சதுன்னு கேட்டால் கதிர் சாரோட அசோசியேட் கருணாகரன் சொல்லி அப்போ தான் கருணாகரன் எனக்கு வந்து பழக்கமானார். எப்பயுமே அவர் சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் எடிட்டிங்கில். ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகம். அதேமாரி அந்த 90s எண்டில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து சென்னையிலேருந்து பிரிஞ்சு ஹைதராபாத் போயிட்ட பிறகு தமிழுக்கும் தெலுங்குக்கும் பெரும்பாலும் நிறையா கம்யூனிகேஷன், ரீமேக், டப்பிங் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த டைமில் முதல் முறையாக தமிழிலிருந்து தெலுங்குக்கு போய் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை கலக்கின ஒரு ஆள் கருணாகரன். அவரோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் வந்து அவரோட தமிழ் ஃபிலிமை இங்கே வந்து நம்ம முன்னாடி லான்ச் பண்ண போகிறார் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் வந்து அவரை வந்து இந்த மேடையில் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு கரகோஷம் எழுப்பி கை தட்டி கருணாகரன் இந்த மேடைக்கு கூப்பிடுங்க. கூடிய சீக்கிரமே என்னோடய நிறுவனத்துலேருந்து பணிபுரிய போகிறோம். அதில் அவரோட சாங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேன். அப்புறம் மதன் காருக்கு, அவர் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பாட்டு எழுத்தார், சைனீஸ்லேயும் எழுத்தார், காதலை பற்றி 12 மொழிலையும் பாட்டு எழுத்தார். அவரை ஹிந்தியில் கொண்டு போயிட்டு ஹிந்தி மொழியில் ஒரு பாட்டு எழுத வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்தளவுக்கு ஹைலி டேலண்டட் எல்லாமே. ராம் வந்து ஏற்கனவே இந்த இப்போ இதில் பார்த்தோம். எவ்வளவு மாதிரி தான் ஏதோ ஒரு அழகான ஒரு சாக்லேட் பாய் மாதிரி கதவு வாரத்தில் நின்றுட்டுருக்காருன்னு பார்த்தேன். ஆனால் அங்கே காட்டின விஷுவல்ஸ்லாம் ரொம்ப அதிரடியாக இருந்தது. தமனா தமிழ்லேருந்து தெலுங்குக்கு கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. கூடிய சீக்கிரம் கருணாகரன் மாதிரி கொஞ்சம் பேர் டிவி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கூப்பிட்டு வரணும். தொடர்ந்து நிறைய தமிழ் படமும் அவங்க பண்ணணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் காதல் என்பேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த ப்ரெஸ் மீட்லேயும் நான் கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. கருணாகரன் சாரோட எல்லா படமும் பார்த்துருக்கேன். அதில் வந்து குறிப்பாக சொன்னால் லவ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் ராம், ராம் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஹீரோ. ராம் கூட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராமோட எனர்ஜி லெவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாங்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா சாங்ஸுமே அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதனால் ஏனென்றால் காதல், ஏனென்றால் காதலின் பேட் அந்த படம் பார்க்கணும்னு, இந்த இதோ பார்க்கும்போதே பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆகும். அப்புறம் கிஷோர் சார், கிஷோர் சார் எனக்கு நல்லா தெரியும். அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கிஷோர் சார் தமிழில் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இரவு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அவ்வளோ அற்புதமான தமிழ் தெரிஞ்ச ஹீரோக்கள் தான் வந்து தெலுங்கில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இதில் எத்தனை பேருக்கு தெலுங்கு தெரியும் தெரியாது, ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தமிழ் எல்லாம் தெரியும். அதனால் வந்து இந்த லாங்குவேஜில் அவர் நடிக்கணும் நினைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜும் பண்ணால் மார்க்கெட்டை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி தமிழ் படங்களுக்கு தெலுங்கு டப்பிங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் தெலுங்கு படத்தில் நடிக்கிற எல்லா நடிகர்களும் பெரிய நடிகர்களும் தமிழ் படங்களில் நடித்தா பைலிங்குலாக நடித்தா ஒரு பெரிய மார்க்கெட் கிடைக்கிறது பெரிய விஷயம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் கண்டிப்பாக. ஆடியோ ரிலீஸ்க்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஜி பிரகாஷனுடைய ஒரு ஃபென்டாஸ்டிக் மியூசிக்கில் ஏனென்றால் காதல் என்பேனே ஒரு பொயட்டிக்கான ஒரு லைன், அது மாதிரி இது ஒரு பொயட்டிக்கான லவ் ஸ்டோரியாகவும், அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ராம்னுடைய அற்புதமான ஆக்ஷன் பார்த்தீங்க, ட்ரெய்லர்ஸ்லாம் பார்த்தீங்க, சாங்ஸில் அவ்வளோ அற்புதமான ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த படத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மை ஃபிலிம் கேரியர் இன் சென்னை ஓன்லி ஐ மேட் அபவுட் 10 ஃபிலிம்ஸ் பிட்வீன் 85 and 96. தென் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி மூவ் டு ஹைதராபாத். ஐ ஆல்சோ மூவ்ட். ஐ ஸ்டில் விவிட்லி ரிமெம்பர் ஆல் தி ஃபிலிம்ஸ் விச் வர் ப்ரொடியூஸ்ட் ஹியர் இன் திஸ் லேபரேட்டரி அண்ட் வாட்சிங் தோஸ் மூவிஸ் அண்ட் தி வெரி ஸ்க்ரீன் ஹியர். I take this opportunity to thank all those who are present here, especially Mr. Lingswamy Swar,
Mr. Murugadas sir and all the other renowned directors. And yes, Ram is my nephew. He has given all his best for this film. I'm sure this would be received well by all sections of the audience in both the languages. Thank you all. நான் கர்ணாவோட என்ன அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா, கர்ணாவோட எல்லா படங்களும் வந்து பிள்ளையார் சொல்லி போடுற அன்றைக்கி வந்து எப்பயுமே கூட இருந்திருக்கேன். அது ஒரு பெரிய சந்தோஷம் அவருடைய எல்லா படங்களுக்கும். உல்லாசங்க வச்சாங்க, டார்லிங் டார்லிங், இது வந்து மூணாவது கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு ஹாட்ரிக் ஹிட் வந்து கர்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் கர்ணா பற்றி நிறைய சொன்னாங்க, அவர் ஏதோ தெலுங்குலேருந்து வந்தது மாதிரி அப்படி யாரும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. அக்மார்க் தேவக்கோட்டையிலேருந்து வந்தவர், பக்கா நம்ம ஊர் பையன்தான், வேறு எங்கேயோ ஆந்திராவிலேருந்து வந்ததாக நினைக்காதீங்க. நம்ம தேவக்கோட்டை தான் கர்ணாகரன். அப்புறம் கர்ணாகிட்ட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, வந்து அவர் வந்து எந்த மியூசிக் டைரக்டர் பண்ணாலும் எல்லா சாங்கும் வந்து ஹிட் பண்ணிடுவார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் சென்ஸ், ஹியூமர் சென்ஸ், நல்ல சென்டிமெண்ட். அப்புறம் வந்து இந்த படத்துக்கு வந்து டிசைன் பண்ணதே ஏனென்றால் காதலன்மன் டிசைன் பண்ணதே வந்து கர்ணா தான். அவர் எழுதுனது தான் அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு அற்புதமான டிசைனரும் கூட. அடுத்து ரெண்டாவது நாள் வந்து எங்கேயோ ஒரு கண்ட்ரிலேருந்து இந்த மாதிரி லொக்கேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுவார். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசர் கிடைக்கிறது வந்து கஷ்டம். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழுக்கு வர்றது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஹோல் டீம், ஆண்ட்ரூ, ஜிவி, அப்புறம் எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் தேவையில் அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சவங்க எல்லாருமே ஒரு அற்புதமான டீம். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ராம ஃபஸ்ட்டு காதலுக்கு செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி சங்கர் சார்கிட்ட காமிச்சும் போது, சங்கர் சார் என்ன அவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்கும், அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ரசித்தார். அது கடைசியில் அந்த ரசிப்பு தான் மைனஸ் ஆகிடுச்சு. இப்படிப்பட்ட அழகான ஒரு ஹீரோவை எப்படி தாலியை விட்டு எறிவா அப்படின்னு கேட்டுருவானோ, இவ்வளோ விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு ஒரு அது இடிக்குது. என்னையா இப்படி லாஜிக்காக என்னை போய் மடக்கிற அப்படின்னு சொல்லி மிஸ் ஆனவர், அப்படி தான் அவர் மிஸ் ஆனார். அவருடைய அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தான் கூப்பிட்டேன். பயங்கர எனர்ஜி அவர், அப்படி நீ சொன்னார் ஐடி பயமாக தான் இருக்கார், ஆனால் வந்து அந்த எனர்ஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஜி பிரகாஷ் சார் டெஸ்ட் பண்ணோம், எல்லாம் பண்ணோம் கல்லூரிக்கு. அதே மாதிரி கேமராமேனு அவர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் கல்லூரிக்கு ட்ரை பண்ணோம். இப்படி வந்து எல்லாருமே தமன்னா அவங்க தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. இதான் இந்த இதனால தான் நான் இங்கே மேடையில் வந்திருக்கேன், வேற ஒன்று நினைக்கிறேன்னு வாழ்த்து சொன்னார். ஃபஸ்ட்டு வாழ்த்து வாங்கிட்டு போய் ஆனந்த நாய் எடுத்தாங்க, சூப்பர் ஹிட் ஆச்சு. இப்படி நண்பர்கள் முருகதாஸ் என்னோடய ஆறு ஏர் நண்பர் ப்ரொடியூசர் லிங்கசாமி இருக்கிற இந்த மேடையில் எல்லாத்தையும் வாழ்த்தி, ஏனென்றால் காதல் என்பது பார்த்தீங்களா, அந்த ராமுக்கும் காதலுக்கும் கொஞ்சம் ஒரு டச் இருக்குங்கிறத ஒரு இன்வெர்டட் கமாஸ் போட்டு காமிச்சிடுறாங்க. இதை நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணி சூப்பர் ஹிட்டாக வாழ்த்துகிறேன், நன்றி, வணக்கம். கருணா பண்ணுற முதல் தமிழ் படம், இதில் படத்தை பற்றி பேசுகிறதா இல்லை கர்ணாவை பற்றி பேசுகிறதா அப்படின்னு தெரியாமல், இது எந்த லெவலில் இந்த மீட்டிங்கில் பேசுகிறது, இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறது, எந்த லெவலில் ஆடியோ ரிலீஸில் பேசுகிறது, எந்த லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது, சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் பேசுகிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். இருந்தாலும் பேச ஆரம்பிக்கிறேன். முருகதாஸ் கூட நான் இங்கேயும் ட்ராவல் பண்ணிட்ருக்கேன், எந்த இடம் எந்த ஃபங்க்ஷன் தெரில. அப்போ கஜினி ஹிந்தி பண்ணிகிட்ருக்கார் முருகதாஸ். அப்போ எப்படி லெவல் எப்படி வந்துட்டுருக்குங்கன்னு, சாங் கொஞ்சம் லேட் ஆகுதுங்க ரஹ்மான் சார்கிட்ட இருந்து, அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சச் அ நைஸ் ஸ்டோரி. அதில் இல்லாமல் இங்கே இருக்க டெக்னீஷியன் ஜி பிரகாஷோடைய ஹார்ட்கோர் ஃபேன் நான். கர்ணா இந்த படத்தை இந்த தடவை யார் கேமராமேன் சாரி மியூசிக் டேரக்டராக போட போகிற அப்படின்னு ஒன்று இமீடியட்டாக சொன்னேன். அப்படி இல்லைடா டார்லிங் சரி, உல்லாசம் வச்சாலும் சரி, எனக்கு அப்படி எனக்கு கை கொடுத்தது. ஸோ அதனால் ஜி பிரகாஷ் மட்டும்தான் அப்படின்னாரு. ஸோ இந்த படம் இல்லை, எல்லா படமும் ஜி பிரகாஷ் மட்டும்தான் இருப்பார் எனக்கு தோணுது, எனக்கு கர்ணாவோட படத்துக்கு. ஸோ ஜி பிரகாஷ், ராம், தமன்னா, ஆண்ட்ரூ, மதன் காக்கி, இப்படி எல்லாரும் இணைஞ்சிருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், என் நண்பருடைய மிகப்பெரிய லான்ச்சிங், தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய லான்ச்சிங்காக இருக்கும் இந்த படம், மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கும். வாழ்த்துக்கள்.